ना उंगा अरुण பேய் ஓட்டறதுல தான் எத்தனை வகைகள் இருக்கு ஆந்திராவுல ஒருத்தர் பேய் பிடிச்சவங்களை எதிரில உட்கார வச்சு விபூதி தூவனதுமே அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படி ஒரு வித்தியாசமான பேய் ஓட்டம் நிகழ்வை பார்க்க தான் இன்னைக்கு நான் ஆந்திராவுக்கு பயணம் செஞ்சிட்டு இருக்கேன் விபூதி தூவினா பேய் ஆடு பேயோட்டுபவரை அலைக்கழித்த ஏவல் நள்ளிரவு பூஜையில் நடந்த திகில் கலாட்டா நான் உண்மைதான் சொல்றேன் நான் பைத்தியம் விஷயம் என்னன்னா இருக்குறத சொல்றேன் நான் இன்னைக்கு ஆந்திரா மாநிலத்துல இருக்கிற புத்தூருக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க இருக்கிற சதாசிவ கோனே மலையில தான் மாந்திரீகம் பிராக்டீஸ் பண்ற ஒருத்தர் இருக்கறதா நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப எதிர்பார்ப்போட அவரை மீட் பண்ண தான் அந்த மலைக்கு போயிட்டு இருக்கேன் இதுதான் சதாசிவ கோனே மலை ரொம்ப ரம்மியமா இருந்தது சினிமா ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படிங்கற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது ஒரு வழியா விசாரிச்சு நான் சந்திக்க வந்த நபர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் இவர் சேகர் மாந்திரிகத்தை பிராக்டீஸ் செஞ்சிட்டு இருக்காரு சென்னை ஆவடிய சேர்ந்த இவர் இங்க வந்து தன்னோட மாந்திரீக வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காரு இங்க இருக்கிற சிவன் தான் தன்னோட குருன்னு சொல்றாரு ஆரம்பத்துல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த இவருக்கு சிவ வழிபாட்டுல தீவிரமான ஈடுபாடு வந்திருக்கு சில வருஷங்களா இந்த மலைக்கு வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு இந்த கோயில இவர் தான் கட்டியிருக்காரு இப்பவும் தன்னை சிவ தொண்டு புரியும் ஒரு அடியவன்னு சொல்றாரு இவர் மை வச்சு பேயோட்டுறாரு பேயோட்டும் போதே ஸ்டைலா சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பேயோட்டுறாரு ஆந்திரா சினிமா வில்லன் மாதிரி வினோதமா கத்தி இவர் பேயோட்டுறதே ஒரு வித்தியாசமான ஸ்டைலா இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் வெறுமனே விபூதியை எடுத்து எதிரில இருக்கிறவங்க மேல சுத்தி போட்டதுமே அவங்களுக்குள்ள இருக்கிற பேய் தானா ஆட ஆரம்பிச்சிடுது சிவன் தான் தன்னை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறதா இவர் சொல்றாரு சிவ தொண்டு செய்ய வந்த ஒரு பரதேசி இப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படியா கத்துக்கிட்டீங்க இந்த மாந்திரிகம் வந்து இந்த எக்ஷனி இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இந்த மாந்திரி தேவதை சிவனுக்கு தொண்டு செய்யறும் தேவதைகள் அவ நான் சிவனுக்கு தொண்டு செய்யத அவ பார்த்தா அதனால என் பிள்ளை கூட இருக்கிறதுனால தவறு இல்லைன்னு சொல்லி என் கூட இருக்கிறார் நான் போய் இருந்த டைம்ல பேய் ஓட்டுறதுக்காக சிலர் வந்திருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் முதல்ல அவங்களோட கால் பெருவிரல்ல கம்பியால கட்டி ஒரு கட்டு போடுறாரு அது அவங்க உடம்புல இருக்கிற பேய் ஓட்டுறதுக்கு முன்னால வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு மந்திர கட்டு உள்ள பூஜையில உட்கார்றதுக்கு முன்னாடியே வந்திருக்கிறவங்களுக்குள்ள பேய் இருக்கான்னு வெளியே வச்சே ஸ்கேன் பண்ணிடுறாரு அப்படி இங்க வந்திருந்தவங்களை எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சேகர் அப்பதான் இங்க வந்திருந்த ஒரு இளைஞர் மேல திடீர்னு நாகசத்திய வரவழைச்சாரு அங்க இருந்த ஒரு புளிய மரத்துக்கு போகும்படி உத்தரவிட்டாரு அந்த இளைஞரும் பாம்பு மாதிரியே அந்த புளிய மரத்துக்கு போனாரு இது எதுக்காக நடந்ததுன்னு விசாரிச்சதும் தான் எனக்கு அதுக்கான அமானுஷ்யமான காரணத்தை விளக்கினாரு இங்க வந்திருந்த ஒரு பெண்ணுக்குள்ள இருந்த பேய் தன்னை விரட்ட போறாங்கன்னு தெரிஞ்சு இங்க இருக்கிற புளிய மரத்துல போய் உட்கார்ந்துருச்சான் அத திரும்பவும் அந்த பெண்ணோட உடம்புக்குள்ள வரவழைக்கத்தான் நாகசத்திய அந்த புளிய மரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு சேகர் நான் சாதாரணமா நினைச்சு வந்த விஷயம் இப்ப செம்ம த்ரில்லிங்கா மாறிக்கிட்டு இருக்கு இங்க நடக்கிறது எல்லாம் நான் இன்னும் ஆர்வத்தோட கவனிக்க ஆரம்பிச்சேன் பேய் ஓட்டம் நிகழ்வு ஆரம்பமாச்சு பேய் பிடிச்சவங்களை எதிரில் உட்கார வச்சு விசாரிக்கிறது தான் இவரோட ஸ்டைல் அப்படி வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருத்தரா தனக்கு முன்னாடி உட்கார வச்சு பேய் ஓட்ட தொடங்கினாரு சேகர் இவங்க சுமதி இவங்களுக்குள்ள ஒரு பேய் இருக்கு அதை விரட்டி அடிக்கத்தான் சுமதி இங்க வந்திருக்காங்க சேகர் மனசுக்குள்ள மந்திரங்களை சொல்லிக்கிட்டு விபூதியை தூவினாரு சுமதி தலையில உச்சி முடியில முடிச்சு போட்டு விட்டாரு சுமதிக்குள்ள இருக்கிற பேய பத்தின விசாரணைகள் ஆரம்பமாச்சு வா நீ கேக்குறதெல்லாம் நான் தரேன் வா சுமதியை தரேன் எடுத்துக்கிறியா
ஏய் யாரே பேரை கேட்க சொல்ல மறுத்தது அவங்களுக்குள்ள இருந்த பேய் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஓம்காரத்தை கோரசா சொல்ல தொடங்கினாங்க சேகர் தன்னோட கையில இருந்த சின்ன கம்ப வச்சு சுமதி வயித்துல அழுத்தினாரு சுமதி மயங்கி விழுந்தாங்க தொடர்ந்து மந்திர உச்சாரணம் சொன்னாங்க ஏ ஆகாஷா எழுப்பு எழுப்பிடாதே இந்த சண்டாவை எழுப்பு ஏய் எழுந்திரே சுமதிய தூக்கி உட்கார வச்சாங்க சேகர் கேக்குற எந்த கேள்விக்கும் சுமதிக்குள்ள இருந்த பேய் பதில் சொல்லவே இல்ல யாரே ஏய் யாரே ஏய் யார் ஏய் விட்டு உன்னை ஏய் சொல்றியா இல்லையா சொல்லு யார் ஏய் விட்டு உன்னை ஏய் உன்னை யார் ஏய் விட்டுதே ரொம்ப அழுத்தக்கார பேயின்னு அங்க இருந்தவங்க பேசிக்கிட்டாங்க பேய் மாதிரியான துர்சக்திகள் எல்லாமே அடி வயித்துல தான் இருக்கும் அப்படிங்கறது இவருடைய கருத்து அதனால தான் இவர் இப்படி கம்ப வச்சு அடி வயித்துல அழுத்துறாரு சேகருக்கு கோபம் வந்தது ஏய் உன்னை யார் ஏய் விட்டுதே ஏய் யார் ஏய் விட்டுதே சுமதியோட தலமுடிய பிடிச்சு ஆட ஆரம்பிச்சாரு உன்னை யார் ஏய் விட்டுதே உன்னை யார் ஏய் விட்டுதே உன்னை யார் ஏய் விட்டுதே சொல்லு சுமதியோட அம்மா அலமேலு வேணுமானு கேக்க வேணும்னு பேய் வேண்டுகோள் வச்சது சுமதியோட புருஷன் ராஜன் வேணுமானு கேக்க வேணும்னு ரொம்ப உற்சாகமா சொல்லுச்சு பேய் ஏய் ராஜனா ஏனோ ஏனோ ராஜனோ ஏய் ராஜனா ஏனோ சுமதியோட ராஜனா யார் அம்ச்சிச்சு ஏய் இப்ப சேகர் ஒரு முடிவுக்கு வந்தாரு சுமதியோட வாழ்க்கைய சீரழிக்க ஒரு துர்சக்திய சுமதியோட உடம்புக்குள்ள அனுப்பி இருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பமாச்சு சுமதியோட உடம்புக்குள்ள இந்த பேய் வந்து சில வருஷங்கள் ஆகி இருக்கு எத்தனை சாவுதே நான் வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு 3 வருஷம் மேல ஆச்சா சுமதியோட குடும்ப வாழ்க்கையில குழப்பங்களை ஏற்படுத்தினதோட இவங்களை தற்கொலைக்கு தூண்டினதுன்னு இப்படி அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட்களை எல்லாம் சொல்லிச்சு சுமதி உடம்புக்குள்ள இருந்த பேய் இவ்வளவு எத்தனை முறை சாவடிக்கு பார்த்தா 3 முறை 3 முறையா எங்க எங்க சாவடிக்கு பார்த்தா வீட்ல ஓட்ல என்ன பண்ண? தூக்கு போட்டுதா? தூக்கு பண்ணாச்ச. அப்புறம் அதான் பண்ண. அப்புறம் தூக்கு போட்டா. அப்புறம் மருந்து குச்சா. பூச்சி மருந்து குச்சா. எத்தனை செஞ்சியா? தாயத்து, எலுமிச்சம் பழம், தகுடு இதெல்லாம் கொடுத்து தன்னை ஏவி விட்டதா பேய் ஒத்துக்கிச்சு. என்ன குத்தா உங்களுக்காக? தாயத்து குத்தா. அப்புறம் எலுமிச்சம் பழம் குத்தா. அப்புறம் ஊட்ல தகுடு ஏக்கி சொன்னான். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதெல்லாம் தந்துச்சியா வேற எதுவும் செய்யலையா அந்த வீட்டுக்குள்ள எங்க எடுத்து வச்சிருக்கிற தகுடு வாசிபிலே போச்சு சுமதியோட உதிர துணி ராஜனோட பனியன் எல்லாம் கொடுத்து தன்னை இவங்க மேல ஏவி விட்டாங்கன்னு பேய் தகவல் கொடுத்திருக்கு என்ன தந்து கொடுத்த உதிர துணி உதிர துணியா ஆமா ஆமா அவன் கணவரோட பனியன் ஆனா தன்னை ஏவி விட்டவங்க யாருங்கிற டீடைல மட்டும் கொடுக்க மறுத்தது சுமதிக்குள்ள இருந்த பேய் அடுத்த கட்டமா பேய வெளியேத்துறதுல மும்மரமானாரு சேகர் என்ன குருவா ஏத்துக்கன்னு கட்டளை பிறப்பிச்சாரு பேய் கேட்ட எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாரு திரும்பவும் அந்த உடம்புக்குள்ள வரக்கூடாதுன்னு மிரட்டினாரு ஒரு எலுமிச்சம்பழத்துல ஆணிய சுருகி அதுல சுமதியோட உச்சி முடிய சுத்தினாரு சுமதி உடம்புக்குள்ள இருக்கிற பேய் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள வரணும் அவங்க உடம்ப தட்டி தட்டி பேய தலை உச்சிக்கு வர வைக்கிற மாதிரி பாவனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல டக்குன்னு அந்த உச்சி முடிய கட் பண்ணாரு அந்த செகண்டே சுமதி மயங்கி சரிஞ்சாங்க இப்ப பேய் இவரோட கையில இருக்கிற எலுமிச்சம்பழ ஆணைக்குள்ள வந்துடுச்சு அத ஒரு மண் குடுவையில போட்டு வேகமா ஒரு துணியால மூடினாரு அதை செய்யும் போது கொஞ்சம் பதட்டமா இருந்தாரு இப்ப பேய குடுவைக்குள்ள அடைச்சு கட்டியாச்சு சுமதிய சுடுநீர்ல குளிக்க வச்சாங்க அந்த கோயில சுத்தி வலம் வந்து வேண்டிக்க சொன்னாங்க அடுத்து இங்க வந்திருந்த சிலருக்கும் இதே ஸ்டைல்ல பேய் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு சேகர்
எதிரில் உட்கார வச்சு விபூதி போட்டதுமே சிலர் அழறாங்க, சிலர் ஆடுறாங்க, ஆவேசமா பேசுறாங்க. அவங்கள சுத்தி விபூதி போடுறாரு, சினிமா ஸ்டைல்ல சாமிக்கு வேண்டுகோள் வைக்கிறாரு. இது எல்லாமே பார்க்க வினோதமா இருக்கு. இப்படி வரிசையா வந்த சிலர் மேல இருந்த பேயெல்லாம் பிடிச்சு ஒரு குடுவைக்குள்ள அடைச்சாரு சேகர். இவரு சீனிவாசன். தனக்குள்ள ஒரு குரல் கேக்குதுன்னு இங்க வந்திருக்காரு. இவருக்கு சிலர் ஏவல் பாதிப்பை ஏற்படுத்திட்டதா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்க வந்த சீனிவாசனை சேகர் சந்திச்சு பேசினாரு. அவருக்குள்ள இருக்கிற ஏவலை வெளியே அனுப்புறது எனக்கு ஒரு சவால்னு அசால்ட்டா சொன்னாரு சேகர். இவரை பத்தி நாம எடுத்தது ராங் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறது அப்போ சேகருக்கு தெரியல. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ஆந்திரா மாநிலம் புத்தூர் பக்கத்துல இருக்கிற சதாசிவ கோனேங்கிற மலைக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சேகர் வித்தியாசமான முறையில பேய் ஓட்டுறாரு. இவர் எதிரில் இருக்கிறவங்க மேல விபூதியை தூவனதுமே அவங்களுக்குள்ள இருக்கிற துர்சக்திகள் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதையெல்லாம் தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து சீனிவாசனுக்கான செஷன் ஆரம்பமாச்சு. தனக்கு எதிரில் உட்கார வச்சாரு, விபூதி போட்டாரு. சீனிவாசன் பாட்டுக்கு ரொம்ப சீரியஸா தனக்குள்ள நடக்கிறது எல்லாம் விவரிச்சுக்கிட்டே இருந்தாரு. சீனிவாசனுக்கு ஏதோ ஒரு மைய நெத்தில வச்சு விட்டார் சேகர். ஆனாலும் எந்தவித மாறுதலும் இல்லாம தொடர்ந்து சீனிவாசன் தன்னோட பாதிப்புகளை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த மந்திரம் முடிஞ்சு போனவனே என்ன பண்ண, ஒரு மொக்க அந்த மொக்க கூட போய் இந்த மொக்க உட்கார்ந்து இருக்குது, அதே மாதிரி பேச்சு கொடுத்துனே இருக்கும். அதெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியா பொறுத்துக்கலாம் பகல்ல. நான் இங்க கவனிச்ச வகையில புரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து சீனிவாசனுக்கு ஏவல் வச்சுட்டதா இவர் சொல்றாரு. பிரச்சனை தீவிரமானதும் ஒரு கட்டத்துல இவர் அவங்களையே போய் மீட் பண்ணி தனக்கு வச்ச ஏவலை எடுங்கன்னு எல்லாம் கேட்டதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவங்க புருஷங்காரன் வச்சான் பாத்தீங்களா, அந்த பொம்பளோட புருஷங்காரன், அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி வச்சவன் அட்ரஸ் கூட நம்ம போய் கேட்கலாம், எப்படி வச்சானா அதே மாதிரி எடுத்துருவான், என்னை காப்பாத்து, என் வாழ்க்கை வீணாயிடுச்சு, என்னால வேலைக்கு போக முடியல, நான் வேலைக்கு போய் ஒரு வருஷம் ஆகுது, சூனியம் வச்ச மாதிரி இருக்கிறேன். சீனிவாசன் தனக்கு ஏவல் பாதிப்பு இருக்குன்னு உறுதியா நம்புறாரு. அதை யாராலையும் எடுக்க முடியாதுன்னு இவருக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை பதிவாகி இருக்கு. இதையெல்லாம் அவர் பேசுறதுல இருந்தே புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப இந்த இடத்த அப்படியே இன்னைக்கு நைட் எனக்கு தூங்கணும்னா இந்த இடத்த அப்படியே காமிக்கும், உங்களை அப்படியே ஆளை காமிக்கும், என்ன நான் உட்காந்து இந்த பொசிஷனை காமிக்கும், இவரை காமிக்கும், பின்னாடி இந்த சித்தர்களை காமிக்கும், சுத்தி இந்த மலையை காமிக்கும், அந்த மாதிரி படமாக போட்டு காமிக்கும். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்த சீனிவாசனை சுத்தி விபூதி போட்டாரு சேகர். மந்திரத்தை உச்சரிக்குமாறு சீடர்களுக்கு சிக்னல் கொடுத்தாரு. சீனிவாசன் வயித்துல விபூதிய போட்டாரு. அந்த துர்சக்திய வெளியே வர சொல்லி கத்துனாரு சேகர். ஆனா சீனிவாசனுக்குள்ள எந்த மாற்றமும் வரல. வழக்கமா எல்லா பேய்களையும் மிரட்டலா விரட்டி அடிக்கிற சேகர் இந்த இடத்துல ரொம்பவே தடுமாறி போனாரு. அடுத்து காட்டுக்குள்ள இன்னைக்கு நைட் ஒரு பூஜை செஞ்சு அவருக்குள்ள இருக்கிற ஏவலை விரட்ட போறதா சவால் விட்டுருக்காரு சேகர். ராத்திரி வரைக்கும் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இருட்டினதும் சீனிவாசனை காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு சேகர். இந்த இடத்துல
சீனிவாசனுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. சீனிவாசனை படுக்க வச்சு வித்தியாசமான ஒரு பொம்மைய வரைஞ்சாங்க. பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. அடுத்தடுத்து பூஜை வேலைகள் ஆரம்பமாச்சு. மந்திர கட்டுகளை போட போவதா விபூதி பூசி விட்டாரு. திரும்ப திரும்ப மந்திரங்களை சொல்றதும் விபூதி போடுறதுமா அந்த இடமே பார்க்க பயங்கரமா மாறிக்கிட்டு இருந்தது. ஏவலை வெளியே வரும்படி சேகர் கத்தினாரு. ஆனா சீனிவாசன் பழையபடியே தான் இருந்தாரு. அவர்கிட்ட எந்த மாற்றமும் நடக்கல. துர்சக்தி அவரோட உடம்புல இருந்து வெளிப்பட்டு ஆடும் பேசும் எல்லாம் எதிர்பார்த்த சேகருக்கு ஏமாற்றம். ஒரு கட்டத்துல சீனிவாசன் பழையபடியே பேசிக்கிட்டு இருக்க சேகர் டென்ஷன் ஆக தொடங்கினாரு. என்ன உடம்பு ஒன்றும் அவ்வளோ சாதாரணமாக இருக்கு. சாதாரணமாக இருக்கா? ஃப்ரீயாக இருக்கியா? ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக தான் இருக்கா? உடம்பு ஏதோ கடும் வயிறு பவர்ட்டி போடுதா? இல்லை. தூக்குதா? ஆளை தூக்குதா? இல்லை. நல்லா தூக்கலையா? இல்லை. மாந்திரீக ட்ரீட்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. சீடர்களுக்கு சேகர் சைகை காமிச்சதும் கற்பூரத்தை ஏற்றினாங்க. சீனிவாசன் உச்சந்தலையில் இருந்த முடிய கட் பண்ணி சின்ன பானையில் போட்டாங்க. முட்டைகளை உடைச்சாங்க. இல்லாத ஒன்று இருக்குன்னு சொன்ன நான் பைத்தியக்காரனா? நான் உண்மையதான் சொல்றேன். நான் பைத்தியக்காரனா? ஐயாதுக்கு அதான் சொல்றேன். நான் பைத்தியக்காரனா? ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ஆந்திரா மாநிலத்துக்கு வந்திருக்கேன். இங்க புத்தூர் பக்கத்துல இருக்கு சதாசிவ கோனை மலை. இங்க சேகர் அப்படிங்கிறவரு வித்தியாசமான முறையில பேயோட்டுறாரு. இன்னைக்கு இவருக்கு ஒரு சவாலான கேஸ் ஒன்று வந்திருக்கு. சீனிவாசன் அப்படிங்கிறவருக்குள்ள இருக்கிற ஏவலை காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான பூஜை செஞ்சு விரட்டியே தீருவேன்னு சவால் விட்டுருக்காரு சேகர். அதைத்தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து சக்கரத்தில் உட்கார சொன்னாரு. இப்போ ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேட்க சீனிவாசன் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னாரு. ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கா? இருதா மாதிரியே தான் இருக்குது. இருதா மாதிரியே தான் இருக்குது. என்னது இருக்கிறான்? எது இருக்கிற மாதிரி? என்ன பண்ணுவான் அவன் அப்படின்ட்டு? என்ன பண்ணுவான் அவன் அப்படின்ட்டு? என்ன என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னு கேக்குது. இப்போ உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த அர்த்த ராத்திரியில இப்படி ஒரு காட்டுக்குள்ள சீரியஸா ஒரு மனுஷன் இப்படி பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா சீனிவாசன் ரொம்ப கூலா தனக்குள்ள இருக்கிற ஏவல் இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறதா சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. எந்த ஜீவன் இருந்தாலும் என் குரு கிட்ட பேசணும். எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு. எல்லாம் கிளம்புங்க. எல்லாம் இதையெல்லாம் கேட்க கேட்க சேகருக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே இருந்தது. சேகரோட ஒவ்வொரு அசைவுக்கும் கூலா ஒரு கமெண்ட் கொடுத்தபடியே இருந்தாரு சீனிவாசன்.
உடம்புல இல்லங்க. நீ பேசி நிக்கிறது, நீ என்கிட்ட போய் சொன்ன நான் என்ன பண்றது? ஐயோ, நான் கும்புற தெய்வத்து மேல ஆணையா சொல்றேன், என் மேல சத்தியமா சொல்றேன், பேசி நிக்குது. என்ன பேசுது? எதா பேச்சு கொடுக்குது? என்கிட்ட பேசலாம். உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. இங்க நடக்கிற எதுவுமே அவரை பாதிக்கல. இதுவே சேகரை பயங்கரமா இரிட்டேட் செஞ்சது. இவருக்குள்ள இருக்கிற ஏவல் தனக்கு கட்டுப்பாடுல அப்படிங்கறது சேகருக்கு எரிச்சலை உண்டாக்குச்சு. எங்களோட கேமரா வேற எல்லாத்தையும் பதிவு செஞ்சபடியே இருக்கு. அதனால தன்னோட உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்தாரு சேகர். வேற வழி இல்லாம பூஜைகளை முடிக்க சொன்னாரு சேகர். ஏய் கூட்டுரா, கட்டுப்பாடு கூட்டு, கூட்டுங்க எல்லாத்தையும் ஒன்னா சேரு. அதுக்கும் ஒரு மோசமான கமெண்ட்ட சொல்லி சேகரை சீண்டி விட்டாரு சீனிவாசன். பரிசுத்தமா இல்ல. என்ன பரிசுத்தமா இல்ல? பரிசுத்தமானா கொஞ்சம் ஹான்ஸ் போடுவேன். ஐயோ, கடைசியில டென்ஷன் ஆகி தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டு புலம்ப தொடங்கிட்டாரு. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொன்ன நான் பைத்தியக்காரனா? நான் உண்மையதான் சொல்றேன். நான் பைத்தியக்காரனா? ஐயா, அதுக்கு அதான் சொல்றேன். நான் பைத்தியக்காரனா? நான் கும்பிடுற கடவுள், நான் ஒரு காலத்துல சிவனை கும்பிட்டேன், அந்த சிவனை முன்னிட்டு சொல்றேன். காவடி எத்தனை 100 கிலோமீட்டர் நடந்து திருப்பி காவடி எத்தனை போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க. இந்த வேலை எவனும் செய்ய மாட்டான், என்னை தவிர வேற யாருமே செய்ய மாட்டான். அதெல்லாம் கிடையாது, போடாது. இப்போ எனக்கு கேட்குது. சீனிவாசனை இங்க அழைச்சிட்டு வந்தவரை கூப்பிட்டு இவர் அழைச்சிட்டு போகும்படி சொல்லிட்டு சோர்ந்து போனாரு சேகர். ஆரம்பத்துல இந்த கேஸ அசால்ட்டா டீல் பண்ணலாம்னு நினைச்சது தப்பு கணக்குன்னு சேகருக்கு இப்பதான் புரிஞ்சது. சிகரெட்டை எடுத்து பத்த வச்சாரு. சோகமா நடந்து வந்தாரு. ஒரு ஏவல் தனக்கு அல்வா கொடுத்துட்டதா சேகருக்குள்ள ஒரு தோல்வி உணர்ச்சி இருந்தது. கருப்பு உலகத்துக்குள்ள இப்படியெல்லாமும் நடக்குங்கிற ஒரு புது அனுபவத்தை இந்த நிகழ்ச்சி எனக்கு காட்டியிருக்கு. பலருக்கு சக்சஸ்ஃபுல்லா பேய் ஓட்டின சேகரால சீனிவாசனுக்குள்ள இருக்கிற துர்சக்தியை மட்டும் ஏன் வெளியே கொண்டு வர முடியல? இந்த கேள்வியோட நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன். வேற ஒரு அமானுஷ்யமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒளிபரப்பாகும். பாம்பு போல் தரையில் ஊர்ந்து பாம்பாட்டி சித்தரின் சீடராக உருமாறும் காட்சி. பௌர்ணமி நள்ளிரவில் அரங்கேறும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். அட்டேன் குழம்புக்குறேன்.